இன்றைய மண்ணா இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பெருதான கிருபையிலே நீங்கள் சுகபலத்தோடு இருப்பீங்கன்னு விசுவாசத்தோடு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்ட கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம். அது யாத்ராகமம் 6:3 வாசிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் என்ற நாமத்தினாலே நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் யெகோவா என்ற நாமத்தினாலே நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. சர்வவல்ல தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம் தேவன் சர்வ வல்லமை உடையவர். இந்த உலகத்தை எல்லாவற்றும் சிருஷ்டிக்கப்பட்ட கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். முதல் காரியம், சர்வ ஞானி தேவன் 6 உலகத்தை படைத்தார். இன்னைக்கு 6000 ஆயும் இன்னும் விஞ்ஞானிகளாக திணறுகிறார்கள். இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது கண்டுபிடிக்க முடியும். கடல் பாருங்கன்னா அந்த கடல் மட்டும் அந்த எல்லை விட்டு போகாது. இனி ஆறுகள், குன்றுகள், மலைகள், அந்த தண்ணீர்லாம் எங்கே போதும் தெரியாது. இன்றைக்கி இந்த காவேரி ஆற்று தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கடலில் போய் கலக்குது. ஆனால் எவ்வளோ மழை வந்தாலும் சரி அந்த கடலை விட்டு அது மேலே வருவது கிடையாது. தேவனுடைய படைப்பு வெறும் 6 அவரோட வார்த்தையினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமி இன்னும் மனுஷனால் இதையினால் செய்யப்படலை. சூரியனைக்கு பார்த்தார்கள் இந்த 24 என்பது இன்னும் அதிகப்படுத்தலாம், குறைச்சி பார்க்கலாம், எதையுமே செய்யப்பட முடியல. காரியம், சர்வ வல்லவர். இன்னைக்கு எத்தனையோ விதமான காரியத்தில் சேட்டலைட் அனுப்புகிறாங்க, ஆனால் இந்த பூமியில் இருக்கிற புயல், நிலநடுக்கம், எரிமலை, சுனாமி, சூறாவளி இதை தடுக்க இன்ன வைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவே முடியல. முதன் முதலாக ஜப்பான் தேசத்தில் சுனாமி வந்தபோது நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். எங்களுடைய தேசத்தில் மிகப்பெரிய ஞானிகள் இருக்கிறாங்க, அந்த டைமை கடந்து எங்களுக்கு வந்துருச்சுன்னு நாங்கள் வந்து இந்த பெரிய சுனாமி தப்பிச்சிருப்போன்னு சொன்னாங்க. அடுத்த வாரமே சுனாமி வந்துச்சு. இன்றைக்கி இயற்கை சேற்றங்கள் ஒன்றுமே இன்றைக்கி ஜனங்களால் ஒரு எரிமலையை அவங்க வெடிக்காமல் காப்பாற்ற முடியல. ஒரு கல்மழை வருது, ஒரு புயல் காற்று வருது, சுனாமியை தடுத்து நிறுத்தவே அவங்களால் முடியல. வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தர் என்ன செய்திருப்பாங்க? சீசர்களுடைய படகுகளை போய் கொண்டு இருந்தார்கள், 12 சீசர்களோடு. அந்த கடலில் பெரிய ஒரு காற்று உண்டாக்கப்பட்டுச்சு. அப்பொழுது இயேசு என்ன செய்தார்? மத்தேயு 8:26-27 வாசிங்கள். அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பதான் சீசருக்கு தெரியும், இயேசு கிறிஸ்துனால இந்த காற்றையும் மழையும் அதட்ட முடியும். அதுக்கப்புறம்தான் சீசர்கள் பயந்தார்கள். உண்மையாகவே கர்த்தருடைய கிருபை பெற்றவர் இவர். காற்றை எரியாதே சொன்னவுடனே அந்த காற்று அமைதியாயிற்று. அப்பதான் சீசர்கள் பயந்தார்கள். 27 வாசிப்போம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஹல்லேலூயா. இப்ப நான் சொன்னேன், இந்த பூமி உண்டாக்கப்பட்ட 6000 இன்னும் இந்த பூமியில ஒரு விஞ்ஞானிகளை கண்டுபிடிக்க முடியல. ஆனால் காற்றையும் கடலையும் இயேசு அதட்டினார், அது கீழ்ப்படிந்தது. அடுத்தது 3 கொலை, பிசாசை தலையை நசுக்கினார். 1 John 3:8 வாசிப்போம். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுக்கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமேன். இந்த பிசாச உலக தலையை நசுக்கதான் அவர் சிலுவையில் தொங்கி உலகத்தில் எந்த மனுஷன் பாவத்தில் கூடாது பிசாசு பாதாளத்தை பற்றி உண்டாக்குனதே கர்த்தர் தான். இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை, நீங்கள் விசுவாசித்தா
என்ன செய்ய வலுசற்பத்தில் தேழுகளை மிதிப்பாய் சாவுக்குண்டாமல் சேதப்படுத்தாது. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மகிமை காண முடியும். நான்காவது காரியம், உயிர்ப்பிக்கிறவர் இயேசு நம்மளுக்காக மரித்தார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். ரோமர் 8:11 வாசிப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமீன். நம்மளோடு தேவன் சர்வலத உடையவர் நம்மளோடு இருக்கிறார். உங்களுக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் சரி, அதை முறியடிக்கும்படியாக கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் பிசாசு தலையை நசுக்கினார். இந்த இயற்கை காற்றுகளும் மழையும் பார்த்து பேசின தேவன் நம்மளோடு இருக்கும்போது, சர்வல நம்மோடு இருக்கும்போது, இதை கொடுத்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். யாத்திராகம் 6:3 சர்வல தேவன் நம்மளோடு இருக்கிறாய் என்ற தலைப்பில், அப்பா நான் மறித்தேன் ஆனாலும் சதாக்கணங்களோடு உயிரோடு கத்தர் ஆண்டவரே மரணம் அறிந்து உங்களை வழிநடத்த எங்களை பாதுகாத்து கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவி நாமத்து நல்ல பிதாவே. ஆம், நிச்சயமாக கத்தருடைய தேவ ஜனமே பார்த்து கொடுங்க, சர்வல தேவன் உங்களோடு கூட கத்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமீன். காட் பிளெஸ் யூ.